வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கு ஒரு வெங்காயம், வெள்ளாரி வெங்காயம் வந்து ஒன்று கட் பண்ணி போட்டு வதக்கின்றிருக்கேன். இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் போட்டு வதக்கின்றிருக்கேன். இதில் 3 பச்சை மிளகாய், அப்புறம் வந்து இது ஒரு ஸ்டார் அனைஸு, மராட்டி முகம் ஒன்று, அப்புறம் இது வந்து வீட்லேயே இந்த பிரிஞ்சி இலை பச்சையாக இருக்குது, மராட்டி முகு, ரெண்டு, அப்புறம் லவங்கம் 2 போட்டு வதக்கின்றிருக்கேன். இது வதங்கட்டும். இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி, இப்போ கொத்தமல்லி போட்டிருக்கேன். இந்த இலை பாருங்கள், அவ்வளோ க்ரீனிஷாக நல்லா இருக்குது, வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ காய் போட்டு வந்து கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, நூக்கல், உருளைக்காய் போடணும். எங்கள் வீட்டில் காய் வந்து நிறைய சாப்பிடுவாங்க, இதில் போட்டால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ செய்கிறீங்களோ அது ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது நான் அரைக்கலாம் அரிசிக்கு பண்ணுறேன். இது வந்து மசாலா, இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகாய், பட்டை, சோம்பு, லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சமாக தக்காளி வச்சு அரைச்சிருக்கேன். இது வந்து இந்த மசாலாவோட இந்த காய்கறிங்க நல்லா வதங்கி வரட்டும். அப்போ தான் வந்து சாதம் வந்து வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம காய் நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இப்போ வந்து தண்ணி ஊற்றி மூணு டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி. இப்போ வந்து 3 டம்ளர் ரைஸ்க்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு 1 டம்ளர் வந்து பால், இதில் வந்து 3/4 டம்ளர் பாலும் 1/4 டம்ளர் தண்ணியும் கலந்துருக்கேன். ரொம்ப திக்காகவும் ஊற்றக்கூடாது. இப்போ பால்னால் தேங்காய் பால் கிடையாது, ஆர்டினரி பால் தான் ஊற்றிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தி ரெசிபி. நல்லா சரியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து காரம் உப்பெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். பார்க்கவே பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ எல்லாம் சரியாக இருக்குது, மூடிட்டு கொதி வந்ததாக ரைஸ் போட்டுக்க வேண்டியதுதான். நல்லா கொதி வருது பாருங்கள். ரைஸ் வந்து இது 3 டம்ளர் ரைஸு, சிம்மில் வச்சுட்டு
நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். நான் ஊற வைக்கல சீரக சம்பா ரைஸ், இது செய்யும்போது தான் கழுவி வச்சு. நல்லா கொதி வந்து நம்ம ரைஸ் போட்டோம். இப்போ இந்த இதில் இருக்கணும். இப்போ வந்து ஒரு கலர் கலரி விட்டோம். இது நான் ஊற வைக்காததுனால இந்த மாதிரி கலர் ஊற வச்சிங்கன்னா அந்த மாதிரி கலரக்கூடாது, அப்படியே போட்டுடணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது. இப்போ மலமலம் கொதி வந்ததும் நான் திருப்பி ஹையில் வச்சுருக்கேன். ஹையில் வச்சு கொதி வர வைக்கிறேன். இது நல்லா மலமலம் ஃபுல்லாக கொதி வந்ததும் நம்ம வெயிட் இது தட்டு போட்டு மூடிட்டு நான் வெயிட்டு கல் வெயிட்டு வைப்பேன். நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றுறோம், அதுக்கேற்ற மாதிரி விசில் போட்டு இறக்கணும். நான் வந்து தாளிச்ச சாதம் எல்லாமே நான் இப்படி தான் பண்ணுவேன். இப்போ மட்டன் பிரியாணி கூட தனியாக வேக வச்சுட்டு நல்லா மசாலாலாம் போட்டு இது பண்ணிவிட்டு ரைஸ் போட்டு தம் போட்டுருவேன். இப்போ பாருங்கள் நல்லா வந்துடுச்சு, கொதி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கணும், மூடிடணும். இந்த கல் வெயிட்டுக்கு வச்சிடறேன். 20 to 25 minutes சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். அப்புறம் பார்க்கலாம். சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா சுட சுட இருக்குது, நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு பாருங்க, அருமையாக இருக்குது பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லலாம், சில பேர் பலாவும் சொல்கிறாங்க. எப்படி நம்ம இது பண்ணோம், தூள் போடாது பண்ணோம்னாக்கா அது பலா மாதிரி ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், வந்து இந்த மாதிரி உதிர் உதிராகவும் நல்லா வரும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளிக்கிழமை, எல்லோரும் ஆடி வெள்ளிக்கிழமை கும்பிட்றவங்கன்னா ஆடி வெள்ளி வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இன்னொன்று, அம்மனோட அருள் வந்து இன்றைக்கி கும்பிட்ற அத்தனை பேருக்கும் கிடச்சி எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ட்டு நான் அந்த அம்மனை வந்து வேண்டிக்கிறேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைய சாப்பாடு இதுதான் எங்கள் வீட்டில், சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து நான் வந்து என்னென்ன காய் போட்டேன்னா, கேரட்டு, பீன்ஸு, நூக்கல், பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு செய்திருக்கேன். எல்லாருக்கும் பிடிக்கும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணால். இதுவும் ஊறுகாய், காயெல்லாம் சாதத்திலே வந்துடுச்சு, அதனால் நான் தனியாக காய் பண்ணலை. ஊறுகாய் முருகாய் வச்சுக்கலாம். மழை சீசனாக இருக்கிறதுனால நான் வந்து வெங்காய பச்சடி பண்ணல, தயிர் பச்சடி. ஊறுகாய் வச்சுட்டு சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.